குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குஜராத்தில் ஒரு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி படிச்சிட்ருக்காங்க. ஸோ அன்னைக்கு அந்த மாணவியை பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு சத்துணவு சமைக்கிற அந்த அறையில் இருந்து வசந்தா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே இந்த மாணவியும் அந்த அறைக்கு வந்து போகிறாங்க. சத்துணவு அறைக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதிர்ந்து போய் ஓடி வராங்க. ஓடி வந்து பதட்டத்தோட இந்த விஷயத்தை தன்னுடைய ஆசிரியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டருக்கும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க உடனடியாக அங்கே விரைந்து சென்று அந்த கதவு வந்து பூட்டி அதற்கான அதிகாரிகளை கூப்பிட்ருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10ஆம் வகுப்பு மாணவி வந்துட்டு அந்த அறையில் சமைக்கக்கூடிய வசந்தா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை கூப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே விறகு கட்டைகள் வந்து சமைக்கிறதுக்காக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த விறகு கட்டைகள் வந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, விறகு கட்டைகள் வந்து நகருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அங்கே 2 கட்டுவிரியன் பாம்புகள் வந்து இருந்திருக்கு. உடனே அந்த மாணவி தன்னுடைய ஆசிரியர்களுக்கும் ஹெட்மாஸ்டர்களுக்கும் எச்சரித்து, இந்த மாதிரி பாம்புகள் உள்ளே இருக்கிறதுனால அந்த கதவை வந்து தாளிட்டு உடனடியாக பாம்பு பிடிக்கக்கூடிய நிபுணர்களுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் வந்து அழைப்பு விடுச்சிருக்காங்க. ஸோ பாம்பு பிடிக்கக்கூடிய அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்டுவிரியன் பாம்புகளை தேடுறதுக்காக அந்த விறகு கட்டைகளை பார்க்கும்பொழுது அங்கே வந்து இல்லை. உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமான்களையும் வந்துட்டு அகற்ற பார்த்துருக்காங்க. அப்படி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு பார்க்கும்போது மேலும் ஒரு அதிர்ச்சி அந்த பள்ளிக்கு காத்திருந்திருக்கு. அதாவது அந்த 2 கட்டுவிரியன் பாம்புகளை தாண்டி 50க்கும் மேற்பட்ட அந்த கட்டுவிரியனோட குட்டிகள் அங்கே இருந்திருக்கு. உடனடியாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தீயா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பரவ, பெற்றோர்களும் வந்து விரைந்து அங்கே சென்று குழந்தைகளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினச்சி பயந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பாம்பு பிடிக்கும் நிபுணர்கள் அந்த எல்லா பாம்பையும் பிடிச்சி வனத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த பாம்புகளை எல்லாம் கைப்பற்றி இருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் நடந்திருக்கு. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஒரு மாணவிக்கு பாம்பு கடிச்சு அந்த மாணவி இறந்தும் போயிருக்காங்க. பொதுவாகவே அரசு பள்ளி அப்படின்னு எடுத்தோம்னா சத்துணவு சமைக்கக்கூடிய அங்கே அறைகள் இருக்கும், அதுக்காக நிறைய விறகு கட்டைகள் சமையல் செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு வருவாங்க. அதாவது பொதுவாக அந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் வந்து நல்லா அந்த பாம்புகள் வந்துட்டு, அதாவது சூடாக வாமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பதுங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி விறகு கட்டையில் வந்து அதுங்க தஞ்சம் போகும். ஸோ அரசு பள்ளியில் முக்கியமாக தயவு செஞ்சு சத்துணவு கூடங்களில் வந்துட்டு சோதனை செய்து எல்லாம் நீட்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசு தான் பார்க்கணும். மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.